தோள்பட்டை வலி. இது யாருக்கு வேணாலும் வரலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா கனமான பொருளை சரியான பொசிஷன் தெரியாம தூக்குறதுனால கூட இந்த தோள்பட்டை வலி வரும். பள்ளிக்கூடம் போற குழந்தைகளுக்கு கூட புத்தக மூட்டையை தோல்ல சுமந்துட்டு போறதுனால இந்த தோள்பட்டை வலி வரும். வயசானவங்களுக்கு தோள்பட்ட தசையெல்லாம் இறுகிடும், அதனால கைய மேல அசைக்க கூட முடியாது. இவங்களுக்கும் மூட்டு விலகி தோள்பட்டை வலி வரும். சக்கரை நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த தோள்பட்டை வலி வரும். தோள்பட்டை வலிக்கு முக்கியமான காரணம் தசை பிடிப்பு, வீக்கம், இதெல்லாம் தான். தோள்பட்டை வலியை அவ்வளவு அலட்சியமாகவும் நீங்க நினைச்சிட முடியாது. சில சமயம் இது இதய நோய்க்கான ஒரு அறிகுறியா கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்க மருத்துவரை அணுக வேண்டியது ரொம்ப அவசியம். வாயு காரணமா சில பேருக்கு தோள்பட்டை வலி இருக்கும். அப்படிப்பட்டவங்க பாத்தீங்கன்னா மொச்சை, உருளை, தக்காளி இதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு கீரை வகைகளை அதிகமா சேர்த்துக்கணும். சாதாரண தோள்பட்டை வலிக்கு சில வீட்டு வைத்தியங்கள் இருக்கு, அதைத்தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஒரு பாலித்தீன் பையில ஒரு கையளவுக்கு ஐஸ் கட்டியை எடுத்து உள்ள போட்டுக்குங்க. இத வலி உள்ள இடத்துல அப்படியே உத்தரம் கொடுக்கலாம். இத ஒரு நாளைக்கு 2-3 முறை செய்யலாம். ஐஸ் கட்டியை நேரா கொண்டு போய் வலி உள்ள இடத்துல வைக்க கூடாது, பாலித்தீன் பேக்ல போட்டுதான் இதை பயன்படுத்தணும். இன்னொரு வழி என்னன்னா, ஒரு பாத்திரத்துல மணலை போட்டு நல்லா வறுத்து சூடாக்கிக்கணும். அதை ஒரு துணியில போட்டு வலி இருக்கிற தோள்பட்ட பகுதிகளில் உத்தரம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கு மணல் கிடைக்கலன்னா கோதுமை மாவை கூட பயன்படுத்தலாம். அடுப்பில் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆலிவ் எண்ணெய் இதை ஊற்றி அதில் மஞ்சள் 2 டீஸ்பூன் எடுத்து கலந்துக்குங்க. இது பொறுக்கிற சூட்டில் இருக்கிறப்ப வலி உள்ள இடத்துல இதை தடவுங்க, வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மஞ்சளுக்கு வலியை போக்குற தன்மை இருக்கு. இதை மாதிரி தோள்பட்டை வலி இருக்கிற சமயத்தில் அன்னாசி பழத்தை சாப்பிட்றது நல்லது. ஏன்னா அதில் புரோமலைன் அப்படிங்கிற திசு இருக்கு. இது காயம், வலி எல்லாத்தையும் குணப்படுத்தும். உங்களுக்கு அன்னாசி பழத்தை அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னு வச்சிங்களேன், அதை ஜூஸ் போட்டாவது குடிங்க. தோள்பட்டை வலி இருக்கிற சமயத்தில் ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா தோல் உரிச்சிக்கிட்டு அதை துருவி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் தேனீயம் கலந்து குடிங்க. தோள்பட்டை வலி குறையறதுக்கு ஒரு 2-3 டீஸ்பூன் ஆப்பிள் சீடர் வினிகரோட 2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயிலை சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இந்த கலவையை வலி உள்ள தோள்பட்டையில் தடவி மசாஜ் செய்யணும். இப்படி தினமும் 2 முறை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு வச்சிங்க, அந்த வலி குறைய ஆரம்பிச்சிடும். சில உடற்பயிற்சிகள் மூலமாக கூட தோள்பட்டை வலியை குறைக்க முடியும். சில பேருக்கு கம்ப்யூட்டர் முன்னாடியே உட்காந்து 24 மணி நேரமும் வேலை பார்க்குற வேலையாக இருக்கும். அப்படிப்பட்டவங்க ஒரே இடத்துல உட்காந்துருக்காம ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டியாவது அந்த இடத்த விட்டு எழுந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி வரணும். அதே மாதிரி தோள்பட்டை வலி வராத அளவுக்கு உள்ள இருக்கையை பயன்படுத்தணும். காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ நல்லா கையை வீசிக்கிட்டு நடைபயிற்சி செய்கிறது தோள்பட்டை வலியை குறைக்க உதவும். யோகா, சூரிய நமஸ்காரம் இதெல்லாமும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தொடர்ந்து இது போல பயனுள்ள மருத்துவ வீடியோக்களை பெற வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்த மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.